குட் ஈவினிங். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கும் துணிந்தால் மூவி போகிறதுக்காக ரெடியாக இருக்கும். மூவி போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிவ்யூ ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். மாமாயத்துலேருந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் ரீசெண்டாக வந்துட்டு எனக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. மாமாயத் விட்டமின் சி ஃபேஸ் வாஷ், அதுக்கு பிறகு வந்துட்டு மாமாயத் ஸ்கின் எலிமினேட் ஃபேஸ் சீரம். சரியா, இது ரெண்டும் வந்துட்டு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 days வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருக்கு, இது வந்துட்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், இது எல்லாமே வந்துட்டு நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷ் பற்றி வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே தெரியும், மாமாயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாரபன் ஃப்ரீ அண்ட் எஸ்எல்எஸ் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், அப்புறம் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்துட்டு சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, பட் நான் வந்துட்டு யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்துட்டு அலர்ஜியோ அந்த மாதிரிலாம் இரிட்டேஷனோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால வந்துட்டு ஏன்னா எனக்குமே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்கின் தான். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவேன். இது வந்துட்டு ஒரு 100 ml பேக். ஓகே, இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா லெமன், அதுக்கப்புறம் டர்மரிக், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலோவேரா, இது மூணும் இருக்குது. ஸோ விட்டமின் சி க்ரீம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டில் வந்துட்டு விட்டமின் சி க்ரீம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாமாயத் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி க்ரீம் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் ஒரு 30+ல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக விட்டமின் சி க்ரீம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்கின் வந்துட்டு எக்ஸ்ட்ரா க்ளோயிங்காக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்துட்டு 30 வந்து தாண்டும் போது நம்மளோட ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு டல்லாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்துட்டு இது வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே, இது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இது இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா லெமன் ஆயில், அப்புறம் மென்தால், அப்புறம் அக்வா, அப்புறம் டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரி நேச்சுரலான திங்ஸ் வச்சு மட்டும்தான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரெகுலராக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆக்னி, அதுக்கப்புறம் வந்துட்டு டார்க் ஸ்பாட், இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக காணாமல் போயிடும். நம்ம வந்துட்டு ஒரு 3-4 days வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எந்த ரிசல்ட்டும் தெரியல அப்படின்னு தூக்கி போட்டோம்னா நமக்கு எந்த இதுக்குமே வந்துட்டு எந்த ஒரு ப்ராடக்ட்ஸுமே நமக்கு வந்துட்டு ஃபுல் ரிசல்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு 1 week வந்து கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். முதல்ல வந்துட்டு இது வந்து ஒரு ஜெல் டைப்பில் இருக்குது. சரியா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஜெல் டைப்பில் இருக்குது. ஈஸியாக வந்துட்டு பிளெண்ட் ஆகுது. எப்படி ஃபேஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் வந்து காலையில், அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு தூங்குனீங்கன்னா அவங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டர்ட்டு, நீங்கள் வெளில போனீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபேஸில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு டர்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும், இது எல்லாமே வந்துட்டு சரி பண்ணிடும். ஸோ காலையில் ஈவினிங் 2 வாட்டி வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. முகத்தை வந்துட்டு லைட்டாக கழுவிட்டு இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்துட்டு ஜெல் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இது வந்து நல்லா வந்து ஃபேஸில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நல்ல காட்டமான ஒரு லெமன் ஸ்மெல் வந்துட்டு வரும். ஓகே, ரொம்ப போட்டு வர வரன்னு தேய்க்க வேணாம். லைட்டாக வந்துட்டு ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க. ஒரு 20-30 செகண்ட் வந்து தேய்ச்சா போதும். ரொம்ப அதே மாதிரி இதில் வந்துட்டு ரொம்ப நுரையும் வரல நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஓகே, நல்லா நீட்டாக வந்துட்டு முகத்தை கழுவியாச்சு. இனிமேல் வந்துட்டு மெல்லமாக வந்து தொடச்சிக்க வேண்டியதுதான். பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்துட்டு பயங்கரமாக ஒரு சில்னஸோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 20-30 செகண்ட் வந்து போதும். நல்லா வந்துட்டு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா காலையில் ஈவினிங் வந்துட்டு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல. எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிஜமாவே ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ரிவ்யூஸும் வந்துட்டு படித்து பாருங்கள். நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாமாயத்தோட ஸ்கின் எலிமினேட் ஃபேஸ் சீரம் இதுதான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். இதுவுமே வந்துட்டு நான் ஒரு 4 days வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் அண்ட் நைட் வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு கரெக்டாக 30 கிராம் இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு டின்ல வருது. உங்களுக்கு ஒரு 2 months வரைக்கும் வந்துட்டு தாராளமாக இது நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, இதுவுமே வந்துட்டு விட்டமின் சி சீரம் தான். இதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா டர்மரிக், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலோவேரா, அதுக்கப்புறம் லெமன், இது 3 தான் இருக்கு. சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு இதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே, இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா வழக்கம் போல தான் நமக்கு மாமாயர்த் ப்ராடக்ட்னாலே வந்துட்டு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ்லாம் மேக் பண்ணுறதுனால பார்பன் ஃப்ரீ அண்ட் சிலிக்கான் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் எல்லா ஸ்கின்னுக்குமே வந்துட்டு சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் ஓகே, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் ஓகே, தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல வந்துட்டு சூப்பராக வந்துட்டு அப்சர்வ் ஆகுது, கொஞ்சம் அப்படி எண்ணெய் வளைஞ்ச மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. சரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல லூஸான ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சரியா இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப வந்து டைட்டாக இருக்கும்ல சில க்ரீம், அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஸ்கின்ல வந்து சீக்கிரமாக வந்துட்டு அப்சர்வ் ஆகும். ஓகே, அதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபேஸில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு சீரம்லாம் அப்ளை பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக வந்துட்டு அப்சர்வ் ஆகும். சரியா இதோட ஸ்மெல் நல்லாயிருக்கு. ஓகே, நமக்கு அதுதானே முக்கியம். ஸோ நல்லாயிருக்கு. சில பேர் வந்துட்டு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க, ஆனால் வந்துட்டு ஸ்கின்ல வந்து ஏதாவது வந்துருமோ, ஏன்னா நான் கூட அந்த மாதிரிலாம் நினைப்பேன், ஸ்கின்ல வந்துட்டு ஏதாவது வந்துருமோ அந்த மாதிரி நினைப்பீங்கல்ல. ஸோ அவங்க வந்து மாமாயர்த் ப்ராடக்ட் வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்கின்ல வரக்கூடிய அந்த இரிட்டேஷன் அதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கணும். சீரம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் வந்துட்டு சுத்தமாக தெரியல, ஃபேஸில் வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு அப்சர்வ் ஆயிருச்சு. இது வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 வாட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. காலையில் அப்புறம் வந்துட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீரம் போட்டுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்துட்டு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 months யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 30+ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். 30+ ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டல்னஸ் வரும். இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அந்த டல்னஸ் வந்துட்டு சரியாகி நம்மளோட ஸ்கின் வந்துட்டு நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல க்ளோயிங்காகவும் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நீங்க இதை ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கின்ல வரக்கூடிய அந்த ஆக்னி, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டார்க் ஸ்பாட், அதுக்கப்புறம் அந்த டார்க் ஸ்பேச்சஸ், இது எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகி நம்மளோட ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. விட்டமின் சி வந்துட்டு பெஸ்ட், அந்த 30+ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, மாமாயர்த் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவங்க வந்துட்டு 2025 1 மில்லியன் மரம் வந்துட்டு நடணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டருக்குமே வந்துட்டு நம்ம பேர் சொல்லி ஒரு மரம் நடுவாங்க. அதை நீங்கள் வந்துட்டு ட்ராக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க பண்ணுறக்கூடிய இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம எல்லாருமே வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுற வகையில் தான் இருக்கு. ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே இருக்கு. இப்போ நீங்கள் வந்துட்டு ஆப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அகல்யா 2022 இந்த கோடு வந்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 20% ஆஃபர் கிடைக்கும். மாமாயர்த்ல உள்ள எந்த ப்ராடக்டா இருந்தாலும் நீங்க 20% ஆஃபர்ல வந்துட்டு வாங்க முடியும். வாங்குறீங்க அப்படின்னா யூஸ் பண்ண மறக்காதீங்க. மாமாயர்த்தோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அமேசான், நைக்கா, ஃபர்ஸ்ட்க்ரை இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லயுமே வந்துட்டு அவைலபிளா இருக்கு. iOS அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கான லிங்க் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். பறக்க பறக்க ஓடிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா, 9:40 மூவிக்கு நாங்கள் 9:45 வந்துருக்கோம். அதனால் அவங்க வந்துட்டு 2 பேரும் அறக்க பறக்க ஓடிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இந்த மாலில் தான் சுற்றி தெரிஞ்சோம். மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு திருப்பியும் வந்தாச்சு. மூவி பார்த்துட்டு போகலான்னு ஸ்டார்ட் ஆகியாச்சு. என்னைக்கும் லேட், அதே மாதிரி இன்றைக்கும் லேட்டு. ஏ இன்னும் ஆரம்பிக்கலையா? ஏ வா, சூப்பர். யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? இல்லை, யாருமே இல்லை. ரொம்ப கம்மியாக தான் ஆளுங்க இருக்காங்க. யாருமே வரல, ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. வலிமை படத்துக்கு அவ்வளோ கூட்டம், ஆனால் எனக்கு யாருமே இல்லை. ஒருவேளை 2 நாள் ஆகிட்டுனா தான். ஆமாம், அப்படி கூட இருக்கும். அப்படியா? ஃபர்ஸ்ட் நாளே வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்களோ? நைட் ஷோ வரல இந்த படத்தில், நைட்டில் வந்து என்ன படம் விட்டுருப்பாங்க. அப்படியா? தெரியல, பார்க்கலாம். வலிமை செம்ம கூட்டம் அன்னைக்கு ஃபுல்லாக இருந்துச்சு, தேட்டர் ஃபுல்லாக. ஆமாம், இன்னைக்கு பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்து முடிச்சு சொல்கிறேன். ஓகே, தலைவனும் வந்துட்டு செட்டில் ஆகிட்டா. ஹாய் தனீஷ். தனீஷ் ஹாய். வந்துட்டு பிரேக் டைம் ஆகும். படம் பார்த்த வரைக்கும் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ பிரேக்கில் வந்துட்டு பாப்கார்னுக்காக வந்திருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் நல்லா தான் போச்சு, நல்லா காமெடியாக நல்லா தான் போயிட்டுருக்கு படம். பாப்கார்ன் டைம். ஆ, பாப்கார்ன் டைம். அவன் நோண்டி எங்கே வந்தாலும் எதையாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பான். உங்கள் ஐட்டம் கிடச்சவொன்னே கண்டுக்காமல் போகிறீங்க பார்த்தீங்களா, சரியான ஆள் அவன். ஆ உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம குளிர் நிஜமா. ஆ இல்லை சொட்டு போட்டுட்டு தான் வந்தோம். இங்கே பாருங்கள் சொட்டு போட்டுட்டு தான் வந்தேன், ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு குளிர். என்னத்த வாயில் வச்சு அடைச்சிட்டிங்க, நல்லாயிருக்கு. சீஸ் பாப்கார்ன் படம் போட்டாங்களா உங்களை, ஆடு தான் போயிட்டுருக்கோம். சரி சரி போ. படம் முடிஞ்சது. படம் எப்படி இருந்துச்சு மக்களே, நல்லா இருந்தா? சரி சரி நல்லா இருந்துதான். அவன் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கான் அவருக்கு. மூவி முடிஞ்சது, செம்ம ஜாலியாக படம் பார்த்தாரு நம்மளால. மார்னிங் லேட்டிங் வந்துட்டு மூவி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலைல கிளாஸ் எல்லாம் இருந்ததுனால சீக்கிரமா தூங்கி இப்போ எழுந்துச்சாச்சு. சரியா இப்போ வந்துட்டு டிஃபன் செய்ய போறேன், அதோட ரெசிபி வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நேற்று வந்துட்டு மூவி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு ஓகேவா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு எப்படி ஓகேவா இருந்துச்சு சொன்னாங்கன்னு தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. படம் வந்துட்டு கண்டிப்பா வந்து பார்க்கலாம். எல்லாருமே சூப்பரா மெசேஜ் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்ல ஒரு மெசேஜ் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா காமெடியா போகும், அதுக்கு பிறகு வந்துட்டு கொஞ்சம் சீரியஸா போற மாதிரி இருக்கும். சரியா கிட்டத்தட்ட கொஞ்சம் அந்த பொள்ளாச்சி இஷ்யூ பேஸ் பண்ணி வந்துட்டு எடுத்த படம் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே ஒரு டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு அப்படிதானே. அத்தானுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, தனிஷுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் ஃபுல்லா ஒரே சிரிப்பு கப்பக்கா கப்பக்கா சிரிச்சு பார்த்துட்டு இருந்தான். ஆனா வந்துட்டு அவனுக்கு அந்த நம்ம வலிமை படம் அளவுக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த சண்டை அதெல்லாம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணான். அர்ஜுனங்கள் இப்ப வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கான் அந்த கேரக்டர் நேம கூட. ஆனா இது வந்துட்டு அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, சும்மா ஒரு இதுவாட்டு பார்த்துட்டு இருந்தான். நல்ல சூப்பரான ஒரு கமர்ஷியல் மூவி, கண்டிப்பா போய் பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலைல டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சடி தான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இந்த ரவா ஐட்டம் வந்து கிச்சடி உப்புமா இதெல்லாம் வந்து செய்யவே மாட்டேன். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அத்தானுக்கு ஒரு நாள் நான் கிச்சடி செஞ்சு கொடுத்தேன், அத்தானுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி இப்படி செஞ்சேன் ஹோட்டலில் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அத்தான் நல்லா சாப்பிட்டாங்க. அதனால சரி நம்ம வந்துட்டு அந்த ரெசிபி வந்துட்டு ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை இன்னைக்கு காலைல டிஃபனுக்கு வந்துட்டு அதுதான் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அழகான கடாயை வந்துட்டு அடுப்பில் வச்சுக்கணும். ஏய் கொண்டுருவேண்ணா. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்துட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுனதும் இதில் வந்துட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வந்துட்டு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவானதும் இந்த கருவேப்பிலை நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுட்டு ஓரளவுக்கு இது வந்துட்டு வதங்கட்டும். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்னதாட்டு ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது ரொம்ப காரமாக தெரியும். ஓகே இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த டைமில் வந்துட்டு இதில் ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேவா இந்த டைமில் ஒரு தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். போட்டு இந்த தக்காளி வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். என்ன கலரில் வரணும்? பொன்னிறமா. பொன்னிறமா வெங்காயம் தான் அப்போ பொன்னிறமாக வரும், தக்காளி வராது. நீ தான் சொன்ன பொன்னிறம் தான். நல்லா வதங்கணும்னு சொன்னேன். அப்போ அது என்ன கலரில் வரும்? நல்லா மசிஞ்சு வரும். ஆஹா இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை பட்டாணி வந்துட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இப்போது கேரட் பீன்ஸ் எல்லாம் போடணும்னா கூட இந்த டைமில் வந்துட்டு போட்டுக்கலாம். நான் வெறும் பச்சை பட்டாணி தான் போட்டிருக்கேன். வீடியோகிராஃபர் பார்க்க வேலையை பற்றிலாம் இப்படி தான் இருக்கணும் தான், அப்போ கிச்சடி நல்லா வந்துடும். சரியா தட்டி எடுத்து தின்றோடாது, தள்ளி இருங்க. எப்படி போய் சொல்றாங்க, வீடியோ எடுத்து கொடுங்க தான் சொன்னேன். இப்போ வாங்குவீங்க பாருங்க விதி என்கிட்ட. மேன் ஹேண்ட்லிங் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு ரவை எடுத்துருக்கேன். இது வந்துட்டு கரெக்டாக எங்கள் 3 பேருக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேவா ஒரு கப்பு 3 பேருக்கு போதுமா? ம் அதிகம்தான். ஓகே இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டதும் இதில் வந்துட்டு ஒரு கப்பு ரவைக்கு ஒரு 1.5 கப்பு வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பை வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே வந்துட்டு அது குக் ஆக ஆரம்பிக்கும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்துட்டு லைட்டாக கலரிக்க வேண்டியதுதான். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கரம் மசாலா வந்துட்டு போட்டுக்கலாம். இது வந்துட்டு கிச்சடிக்கு ஒரு பயங்கரமான டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, போட்டுட்டு இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கரண்டி போல் நம்ம வந்துட்டு நெய் போட்டுடலாம். இதை வந்து நம்ம எதுவும் கிளற வேணாம், தண்ணி எல்லாமே உறிஞ்சதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம கிளறிக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை அப்படியே விட்டுருவோம். ஓகே ஓகே ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம ஒரு கிளறு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்க வேண்டியதுதான். ஓகே, இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து நல்லா வந்துட்டு ஒரு கிளறி அந்த மசாலா வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு முடிச்சதுக்கு பிறகு மேலே வந்துட்டு இன்னொரு கரண்டி நெய் வந்துட்டு ஊற்றி வச்சிட்டோம்னா எடுக்கும் போது நல்லா இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் கடையில் சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னா ஸ்கூப்பாக எடுப்பாங்க. இந்த எப்படி சொல்ல, கேசரி எடுப்பாங்கல்ல, அதே மாதிரி எடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு வீட்டில் வந்து பண்ணால் வராது. ஏன் அப்படின்னா கடையில் வந்துட்டு 1 கப் மாவுக்கு 1 கப் எண்ணெய் வந்துட்டு சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு அப்படி சேர்க்க முடியாது. அப்போ நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக சங்கு ஊதிடுவாங்க. சரி, அதனாலலாம் வந்துட்டு நமக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம எவ்வளோ இதுவோ கிச்சடி கேசரி அதெல்லாம் பண்ணாலும் நமக்கு வந்து அது கடையில வர மாதிரி வந்துட்டு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் வராது. ஏன்னா அவங்க வந்து கேசரிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு நெய் வரைக்கும் சேர்ப்பாங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் டால்டா இந்த மாதிரி சேர்ப்பாங்க கடையிலலாம். ஸோ அதனாலதான் அது அந்த மாதிரி வராது. ஸோ இந்த விஷயத்த சொல்லி ஒய்ஃபை வந்துட்டு யாரும் டார்ச்சர் பண்ணக்கூடாது. சரியா, நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம ஹெல்த்தியா செய்யறதுனால நம்ம வந்துட்டு நெய் எண்ணெய் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் குறைச்சி செய்யறதுனால தான் அது வந்துட்டு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்துட்டு வராது. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இந்த டைம்ல கொஞ்சமாக வந்துட்டு நெய் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். அப்போ வந்துட்டு நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த சூட்டில் வந்துட்டு அது உருகி கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் வித் சட்னியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.